வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆடை. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய சென்சேஷன் ஆயிடுச்சு. அதுலயும் அமலா பால் நியூடா இருக்க மாதிரி ரெண்டு ஷார்ட்டை போட்டாங்க. சோ பரபரப்பு பற்றி கொண்டது. இந்த படம் ஒரு ஏ படம், அடல் சொல்லி படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 143 minutes 0.29 seconds. மொத்தமா இந்த படத்துடைய லென்த் 2 hours 23 minutes 0.29 seconds. மேயாதமான் படத்தை டைரக்ட் பண்ண ரத்னகுமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஒரு தரமான காமெடி படம், ஆனால் இப்போ ஒரு ஏ படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கட்ஸ் இருக்கு. மக்கள் பெருசாக எதிர்பார்த்த அமலா போலுடைய ஆடை படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு மொத்தம் 34 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட் டீம் இந்த படத்தில் மொத்தம் 29 செகண்ட்ஸ்க்கு சீனை டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ரீப்ளேஸாக ஒரு 19 செகண்ட்ஸ்க்கு ஒரு சில சீன்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்சார் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தில் வாலண்டியராக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டீமே ஒரு 34 கட்ஸை போட்டிருக்காங்க. அந்த கட்ஸில் கிட்டத்தட்ட 9 minutes 11 seconds சீனை டெலிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அடல்ஸ் படம்ன்றதால ஏராளமான கட்ஸை இந்த படத்தில் போட்டு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் அமலா பால் கேரக்டர் நேம் காமினி. ஏன்னா சென்சார் கட் பண்ண ஒவ்வொரு ஷாட்லையும் காமினின்ற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா சென்சார் டீம் இந்த படத்தில் கொடுத்த கட்ஸ் மொத்தம் 5 கட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கட் என்னன்னா மியூட் த வேர்ட்ஸ் தா ஓதா பிச், இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் படத்தில் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2 டிஃபோக்கஸ்ட் அண்ட் ட்ரிம்டு ரீப்ளேஸ் த டைரக்ட் நேக்கட் ஷார்ட்ஸ், பல்காரிட்டிக்காக டைரக்டான நேக்கட் ஷார்ட்ஸை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3 ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் சிவலிங்கம், ஆல்சோ மியூட் த வேர்ட் லிங்கம். டயலாக்காகவும் விஷுவல்ஸ்க்காகவும் லிங்கத்தை எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதை ரிலீஜியஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. சப்டைட்டில் இருந்தும் லிங்கன்ற வேடை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4 ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் த நேக்கட் சைட் போஸ் ஆஃப் காமினி, பல்காரிட்டிக்காக அதை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5 டெலீட் த நேக்கட் போஸ் ஆஃப் காமினி பேர் ஷிவா ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிளாஸ் விண்டோ. காமினி கண்ணாடிக்கு முன்னே நின்று கொடுக்குற நேக்கட் போஸை டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. அது கூடவே இன்னொரு ஷாட்டையும் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. காமினி சிட்டிங் நேக்கட் இன் டெரஸ் இன் லாங் ஷாட், வல்காரிட்டிக்காக இவ்வளோ பெரிய நேக்டு சீன்ஸை தூக்கியிருக்காங்க. 29 செகண்ட்ஸ்க்கு கட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் அமலா பாலுடைய நேக்டு சீன்ஸை நிறைய கட் பண்ணி தூக்கிட்டாங்க. மொத்தம் இவங்க கொடுத்த கட் 0.29 seconds. அதுக்கு பதில் ரீப்ளேஸாக ஒரு 19 seconds எதையாச்சும் போட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் வாலண்டரியாக நிறைய சீன்ஸை டெலீட் பண்ணி ஒரு சில சீன்ஸை ஆட் பண்ணி திரும்பவும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அப்படி இவங்க மொத்தம் கொடுத்தது 34 கட்ஸ். இவங்க என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை பாஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. கட் நம்பர் 1 டெலீட் த என்டையர் சீன் பிகினிங் ஃப்ரம் ப்ராங்க் ஷோ, மொத்தம் அந்த ஒரு சீன் மட்டும் 4 minutes 16 seconds தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 2 டெலீட் த ஷார்ட் ஆஃப் கௌரி அண்ட் சுகுமார் கான்வர்சேஷன் லெஃப்ட் சைட், ஷார்ட் காமெடி அண்ட் நியூ ஸ்டுடியோ, ஷார்ட் ஆஃப் ரெக்கார்டிங் மிஷின், ஷார்ட் ஆஃப் காமெடி அண்ட் தீபக், ஷார்ட் ஆஃப் லக்ஷ்மி, விஷுவல் ஆஃப் ஆல் இன் சேனல் ஸ்டுடியோ. கட் நம்பர் 3 டெலீட் த ஷார்ட் பில்டிங் எக்ஸிட், ஷார்ட் ஆஃப் சிட்டி, ஷார்ட் ஆஃப் கௌரி, டயலாக் வாய மூடு, விஷுவல் ஆஃப் காமெடி அண்ட் தீபக். கட் நம்பர் 4 டெலீட் த ஷார்ட் ஜெனி கிரையிங், விஷுவல் ஆஃப் காமெடி ஸ்பீக்கிங் இன் ஃபோன், ஷார்ட் ஆஃப் ஜெனி கிரையிங், ஷார்ட் ஆஃப் வால் பெயிண்டிங். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நேமோடைய ஷார்ட்ஸை நிறைய கட் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ரீஸ் பண்ணி ஒன்று ஒன்றா படிச்சுக்கோங்க. இதில் இவங்க போட்டிருக்க இத்தனை ஷார்ட்ஸும் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஷார்ட்ஸ்னு நிறைய தூக்கியிருக்காங்க. இப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த பேஜையும் படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது நல்ல ஷார்ட்ஸ்னு பார்த்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் படத்தில் வச்சுருக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த சீனை நீங்கள் கமெண்டில் போடுங்க. இவங்க கட் பண்ண இந்த 34 சீன்ஸையும் நான் ஒன்று ஒன்றும் படித்து சொல்லிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. ஸோ இதை நீங்களே படித்து புரிஞ்சுக்கிங்க. மொத்தமாக இவ்வளோ கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய லென்த் மொத்தமாக இந்த படத்துடைய ஃபைனல் டியூரேஷன் 143 minutes 0.29 seconds கிடையாது, 138 minutes 0.51 seconds தான். அதாவது 2 hours 18 minutes 0.51 seconds மட்டும்தான். இந்த படத்துடைய டெலிட்டட் சீன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதோடைய விஷுவல்ஸ்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிடச்சிதுன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போற படம் கடாரம் கொண்டான். விக்ரம் நடிச்சு ராஜேஷ் செல்வா டைரக்ட் பண்ண இந்த படம் ஒரு யூஏ சர்டிபிகேட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன்
121 minutes 0.01 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 2 hours 1 minutes 0.01 seconds தான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்துடைய ரன்னிங் டைம் வெறும் 2 மணி நேரம் தான். இந்த படத்துக்கு சென்சாரில் மொத்தம் 6 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற மிகப்பெரிய ஹாலிவுட் படம் லயன் கிங். இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய லென்த் 118 minutes. டோட்டலாக இந்த படத்துடைய லென்த் 1 hour 58 minutes தான். இந்த படத்துடைய பட்ஜெட் $260 million. இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 crore வரும். இந்த வாரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம்லாம் எப்படி இருக்குது, இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.